ஹாய் நண்பர்களே, இப்போ நம்ம பார்க்க போகிறது உக்கரை. இது வந்து செட்டிநாடு ஸ்பெஷல். இது நம்ம எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஸ்டவ் பற்ற வச்சுக்கிறோம். ஸ்டவ் பற்ற வச்சுன்னு ஒரு நான்கு தவா வச்சுக்கிறோம். இதுல ஒரு கப்பு பச்சை பயிர் பருப்பு எடுத்து வச்சுக்கிறோம். பாசி பருப்பு இது வந்து ஒரு கப்பு. இதை சேர்த்து இது கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம். வாசனை வர வரைக்கும் கொஞ்சம் வறுத்துக்கலாம். நல்லா நல்லா வாசனை வருது. இது வறுத்தது போது நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். இது பாருங்க நல்லா வறுப்பண்ணுது. இப்ப நம்ம வந்து இது வந்து ஒரு குக்கர்ல மாத்திக்கலாம். குக்கர்ல மாத்திட்டு இதை வந்து கழுவிக்கலாம். கழுவிட்டு ஒரு ரெண்டு கப்பு தண்ணி விட்டு நம்ம இதை வேக வச்சுக்கலாம். கழுவிக்கணும் ரெண்டு வாட்டி. அப்பயே ஒரு வாட்டி ஆச்சு, இப்போ ஒரு வாட்டி கழுவிக்க ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துட்டு போறோம். பாருங்க ஒரு கப்பு இதுல பச்சை பயிர் பருப்பு எடுத்தது. இதுல ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துட்டு போறேன் நானு. இது வேக வச்சுக்கலாம். நான் ஒரு நாலு விசில் விட்டுக்கிறோம். உங்க குக்கர் எப்படியா ஒன்று ரெண்டு விசில் நல்லா கோழியா வெந்து வந்தா ரெண்டு ஒன்று விட்டுக்காங்க. எங்களுக்குள்ள நான் நாலு விடுறோம் விசில் வரும். அது அவங்க குக்கரை பொறுத்து அது வெந்து வருது. பாருங்க விசில் ஆயிடுச்சு. ஒரு மூணு விசில் நான் இப்ப இதே அரிசி கீழே வச்சுன்னு அடுத்த வெள்ளத்தை கரைச்சிட்டு போறோம். இதுக்கு பாருங்க நான் வந்து ஒரு கப் பச்சை பயிர் பருப்புக்கு வந்து மூணு கப்பு வெள்ளம் எடுக்கிறோம். இன்னும் ஜாஸ்தி சாப்பிட்றவீங்களா இருந்தா மூன்றரை கப்பு சேர்த்துக்கலாம். எனக்கு மூணு கப்பு போதும். பாருங்க மூணு கப்பு சேர்த்திட்டு அதுக்கம்மா தண்ணி ஒரு அரை கப் சேர்த்துக்கலாம் போதும். ஜாஸ்தி வேணா. பாருங்க தண்ணி ஒரு அரை கப்பு போதும். இது நம்ம கரைச்சிக்கலாம். இது பாவு பதி இது வேணாம். கரைஞ்சாச்சு. இது இதுக்கு மேல விட்டா பாவு வந்துடும். பாருங்க கரைச்சாச்சு. இப்ப இதை எடுத்து நான் தனியா வச்சு போறோம். தவா வச்சுன்னு பாருங்க. இப்ப வந்து ஒரு அரை கப்பு நெய் எடுத்து வச்சுக்கிறோம். நெய் இதுல நம்ம சேர்த்துக்கலாம். அரை கப்பு நெய் வச்சு சேர்த்துக்கலாம். பாருங்க அரை கப்பு ரவை எடுத்து வச்சுக்கிறோம். இதே நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்திட்டு இது நல்லா ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நம்ம வறுக்கணும். பாருங்க ப்ரௌன் ஆயிருக்குது. இப்ப நம்ம வந்து நான் வந்து தேங்காய் துருவல் ஒரு அரை கப் எடுத்து வச்சுக்கிறோம். அதையும் சேர்த்துட்டு போகிறோம். அதையும் சேர்த்துட்டு இப்போ நம்ம ஒரு கொஞ்சம் நேரம் வறுக்கலாம்.
அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சிருந்தீங்க இல்லையா, இது பச்சை பயிறு பருப்பு, அதுக்கு இது விசில் போயிருந்தது ஃபுல்லா, அதை எடுத்துட்டு அதையும் நம்ம இது கூட சேர்த்திக்கலாம். பாருங்க அதையும் நான் சேர்த்திக்க போறோம் இது கூடவே. இது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், இது கொஞ்சம் கெட்டி ஆகட்டும். கொஞ்சம் கெட்டி ஆகிடுது. இப்போ நம்ம வந்து வெள்ளை கஷி வச்சிருந்தோங்க இல்லையா அந்த பாவு, அதை அடுத்து நம்ம சேர்த்துக்கலாம். கஷி வச்சுட்டு வடி போட்டு சேர்த்துக்கலாம் நம்ம. அப்படியே தூசி மண் எல்லாம் என்ன வரும். பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இது இப்படிதான் இருக்கும், அப்ப போப்போம் நம்மளுக்கு கெட்டியா வரும். பாருங்க இந்த காட்டுல கொஞ்சம் கெட்டி ஆயிருந்தது, நம்ம கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். இது நம்ம நெய் அவ்வளோ அவ்வளோ சேர்த்துருந்தோம் அவ்வளோ அவ்வளோ இது நல்லா டேஸ்டாக வரும். இப்போ நம்ம இது கெட்டி ஆயிருந்தது இல்லையா, இப்போ நம்ம வறுத்த வச்சுங்கிற முந்திரி, பாருங்க வறுத்த வச்சுங்கிறதுக்கு இது முந்திரியும், அதுக்கப்புறமா ஏலக்கி தூளும் நான் சேர்த்துக்க போகிறோம். பாருங்க இது ஒரு கால் ஸ்பூனு மிக்ஸ் பண்ணலாம். பாருங்க நண்பர்களே இந்த கட்டத்துல இப்ப நான் ஆஃப் பண்ணிட்டு போறோம், அப்புறமா இதுவே ஆட்டோமேட்டிக்கா கெட்டி ஆயிரும். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நான் காட்டுறேன் உங்களுக்கு. இன்னும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சைடில் எடுத்து வச்சிடும் ஒரு ஓரமாக. நம்ம உட்காரை ஆறி இருந்தது பாரு, நான் அப்படி சொன்னாலே பாரு கெட்டி ஆயிருந்தது. இப்போ நான் வந்து பாருங்க நம்ம உட்காரை ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்க. உங்களிடம் பெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.